ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிநல நாமத்தினாலே, இயேசு உங்களை நேசிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக, உங்கள் அற்புதத்தின் நேரத்தின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை பற்றி சொல்வதற்காக இந்த ஒரு பாக்கியத்தை தந்த தேவனுக்கு முதலாவது என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை அதிசயங்களை செய்து, உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு புதிய விடுதலையும் சமாதானத்தையும் கொடுக்க அவர் விரும்புகிறார். இந்த நாளிலே உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசித்து அதிலிருந்து தியானிக்க போகிறோம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 40 முதல் 43 வரை. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் ஆவலோடு நின்று கொண்டிருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இதே பூமியிலே மனிதனாக இறங்கி வந்ததான சர்வ வல்லமுள்ள இயேசுவாகிய தேவன் தன்னுடைய சுவிசேஷ ஊழியத்தில் மிகவும் கொடூரமான குஷ்டரோகத்தினால் பாதிக்கப்பட்டதான ஒரு மனிதன் இயேசுவுக்கு முன்பதாக அவன் கடந்து வந்தான். தன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாராலும் தள்ளப்பட்டவனாக, புறம்பாக்கப்பட்டவனாக, நம்பிக்கையற்றவனாக, இனி எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று நம்பிக்கை அற்றவனாக அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக கடந்து வருகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே சர்வ வல்லமுள்ள இயேசுவுக்கு முன்பதாக வந்து நின்று அவன் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான தாயாரே, அருமையான தகப்பனே, அருமையான தம்பி, அருமையான வாலிப தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் மெய்யான சமாதானத்தை இழந்து காணப்படலாம். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும்போது வியாதிகளின் நிமித்தமாக சமாதானம் இழந்து காணப்படுகிறவர்கள் அநேகர். இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இந்த குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் கடந்து வருகிறான். தன்னுடைய மனைவி கைவிட்டிருப்பார்கள், தன்னுடைய பிள்ளைகளுடைய அன்பை காணாதவன், சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன், எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனுடைய அந்த வாழ்க்கையிலே அவன் இயேசுவுக்கு முன்பதாக கடந்து வருகிறான். அவன் இயேசுவுக்கு முன்பதாக வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்கிறான். அவன் எப்படியாக கிறிஸ்துவின் விடுதலையை பெற்றுக்கொண்டான் என்று அந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது, முதலாவதாக அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்தான். சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து அவர் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தெழுதின சுவிசேஷம் 11:28 வசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்ன அண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்பி கடைசியாக இந்த உலகத்தின் வாழ்க்கை முடிந்து போகும் என்ற சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவன் கடந்து வருகிறான். இயேசுவுக்கு முன்பதாக வந்து தன்னுடைய சூழ்நிலைகளை அவருக்கு முன்பதாக காண்பிக்கிறான். முதலாவது இயேசுவுக்கு முன்பதாக அவன் வந்தான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டான் என்று பார்க்கிறோம். இது அவனுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக இனி எல்லாராலும் கைவிடப்பட்டதான் என்னுடைய வாழ்க்கையிலே, இனி இயேசு கிறிஸ்துவை தவிர எனக்கு வேறு வழியில்லை என்று உணர்ந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்கிறான். முழங்கால் படியிட்டான் என்று வேதம் சொல்கிறது. கொடூரமான வேதனைகளை அனுபவித்து ஒரு பக்கம் நாற்றம் எடுத்ததான சரீரத்தோடு கொடூரமான வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்ததான அந்த மனிதன் இயேசுவுக்கு முன்பதாக தன்னுடைய முழங்கால்களை
முடக்குகிறான். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு இயேசுவுக்கு முன்பதாக அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலே அற்புதமான சுகத்தை கொடுத்ததான இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் இதோ இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்படியாய் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதலாவது அவன் இயேசுவுக்கு முன்பதாக வந்தான். இரண்டாவதாக இயேசுவுக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிட்டான். மூன்றாவது அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சித்தம் என்னதென்று அறிந்து கொள்வதற்காக எல்லாரையும் நம்பி நான் கடந்து போனேன், எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், கடைசியாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்காக உம்மாலே தான் எனக்கு ஒரு விடுதலை உண்டு, உம்மாலே தான் எனக்கு ஒரு சுகம் உண்டு என்று நம்பினவனா அவன் இயேசுவுக்கு முன்பதாக வந்து சொல்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொன்னான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னான், உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவாகி தேவனே உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எனக்காக அனுப்பும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இத்தனை காரியங்கள் செய்தவனை பார்த்து இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த வசனம் சொல்கிறது, அவர் மனதுருகினார். இயேசு மனதுருகினார். தன்னுடைய இரண்டு கரத்தை நீட்டிக்கொண்டு மனதுருக்கத்தோடு கூட அவனை பார்த்து சொல்கிறார், அருமையான மகனே சித்தம் உண்டு, நீ சுத்தமாக வேண்டும் என்று அவர் தமது கரத்தை அவன் மீது நீட்டி சுத்தமாக என்று ஒரு வார்த்தையை சொல்கிறார். வேதத்தில் வாசிக்கும்போது இவ்வாறு அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட தீராத வியாதி நிமித்தமாக, ஒருவேளை கடன் பாரத்தின் நிமித்தமாக, இழப்புகளின் நிமித்தமாக, துன்பங்களின் நிமித்தமாக வேதனைகளை அனுபவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். உங்களுக்காக இன்றைக்கும் மனதுருக்கத்தோடு கூட தன்னுடைய இரண்டு கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கிறதான சர்வ வல்லமுள்ள இயேசுவாகிய தேவன் உங்களுக்காக உங்கள் அருகாமையில் அவர் வந்திருக்கிறார். இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையை தலைகளாக அவர் மாற்றினார். வேதனையோடு வந்தவன், பாரத்தோடு வந்தவன், நாற்றம் எடுத்தவனாக வந்தவன், வஸ்திரம் கிழிக்கப்பட்டவனாக வந்தவன் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவன் கடந்து செல்லும்போது அந்த தேசமெங்கும் கடந்து போய் இயேசுவின் அன்பை குறித்து சொல்கிறான். இயேசு அவனுக்கு செய்ததான அற்புத சுகத்தை குறித்து அவன் சாட்சி கூறுகிறான் என்பதே இந்த பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிறதான அருமையான சகோதரனே, அருமையான தாயே, அருமையான தகப்பனாரே, ஒருவேளை என்னை யாரும் நேசிக்கவில்லையே, யாரும் எனக்கு உதவி செய்ய வரவில்லையே, என்னுடைய வியாதி நிமித்தம் என் பிள்ளைகள் என்னை கைவிட்டார்கள், என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு விலகினார்கள், என் மனைவி என்னை விட்டு விலகினார்கள், என் கணவன் என்னை கவனிக்கவில்லை, இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை நிமித்தமாக நான் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி ஒருவேளை கண்ணீரின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நான் சொல்லி கொண்டிருக்கிறதான சர்வ வல்லமுள்ள இயேசுவாகிய இயேசு, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதம் செய்யும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சமர்ப்பிப்பீர்களா? இந்த குஷ்டரோகி முதலாவது செய்தான், இயேசுவுக்கு முன்பதாக வந்தான். இரண்டாவதாக இயேசுவுக்கு முன்பதாக அவன் முழங்கால் படியிட்டான். மூன்றாவதாக இயேசுவை பார்த்து சொன்னான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். இந்த நாளிலே உங்களுடைய அற்புதத்திற்காக இன்றைக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், அந்த இருக்கிற அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், வியாதியின் படுக்கலை நீங்கள் படுத்து கொண்டிருக்கலாம், அந்த சூழ்நிலையின் மத்தியிலே இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக அற்புதம் செய்யும்படியாக உங்கள் ரூமை தேடி, உங்கள் படுக்கையை தேடி, நீங்கள் நிற்கிற அந்த சூழ்நிலை தேடி இதோ இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் வந்திருக்கிறார். கண்களை மூடி உங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று என்னை அர்ப்பணிக்கிறேன்.
என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நீர் வாழ்ந்த நாட்களிலே இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புத சுகத்தை கொடுத்த தேவன், ஒரு பூரண சமாதானத்தை கொடுத்ததான தேவன், இன்றைக்கு என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு நீர் அற்புதம் செய்யும்படியாக உம்மை அன்போடு நான் அழைக்கிறேன். உம்மை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையில் இன்றைக்கு இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்வதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன், தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். இந்த வார்த்தையின் முகாந்திரம் என்னை நீர் தொடுவதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் இன்றைக்கு என் சரீரத்திலே ஒரு அற்புத சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி. இன்றைக்கு என் குடும்பத்தில் இழந்து போன சமாதானத்தை நீர் திரும்பவும் தந்ததுக்காக நன்றி. இழந்து போன உம்மோடு கூடிய ஐக்கியத்தை மறுபடியுமாக இன்றைக்கு நீர் தந்ததுக்காக நன்றி. உம்மை சொந்த இரட்சகராக ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவனாக ஏற்றுக்கொள்வதற்காக நீர் உதவி செய்ததுக்காக நன்றி. அந்த ஆசீர்வாதங்களை நான் எடுக்கிறேன். எனக்கு நீர் தந்ததுக்காக கோடி நன்றி. துதி கன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.